இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா அப்ளிகேஷனோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மூலிமா நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாடிக். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு டிக்ஷனரி அப்ளிகேஷன், பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிக்ஷனரி அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படி டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வேர்டுக்கான மீனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வேர்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை ஜஸ்ட் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வேர்டோட மீனிங் வந்து உடனடியாக வந்துடும். அது எப்படி அப்படின்றத செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாரை பற்றியாவது நீங்கள் ஒரு விக்கிபீடியா பேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க ஏதோ ஒரு வேர்டை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து ஒரு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான மீனிங் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் செலக்ட் பண்ண வேர்டுக்கான மீனிங் வந்து கீழே வந்துருச்சு. இது மூலிமா நாம் அந்த பேஜ்லேருந்தே அந்த வேர்டுக்கான மீனிங்கை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேலிட். இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக அனுப்புறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் யாருக்கு ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட்டில் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட மெசேஜை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு அந்த மெசேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும், கட் காப்பி பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா மூணு டாட் கொண்ட ஒரு நேவிகேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்டைலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கான அந்த ஸ்டைல் எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் எந்த ஸ்டைலில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டைலில் அந்த லெட்டர் வந்து மாறிடும். அதன் பிறகு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப் மியூசிக் பிளேயர். இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நார்மலான ஒரு மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் தான், பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களோட தீம் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத கேட்பாங்க. இதில் எக்கச்சக்கமான மியூசிக் பிளேயர்ஸ்க்கான தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டூடியோ அப்படின்ற இந்த தீம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த தீம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தீமில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த மியூசிக் பிளேயர் ஓடும்போது இந்த மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டீங்க அப்படின்னா சாங்ஸோட லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலைசர், அதாவது மியூசிக்கே ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போதே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம நான்காவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மினோ லான்ச்சர். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு லான்ச்சர் அப்ளிகேஷன், பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லான்ச்சர் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐக்கான்ஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸோட ஐக்கான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லைவ் ஐக்கான்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே ஆகும். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட ஐக்கான்ஸ் எல்லாமே லைவ் ஐக்கான்ஸாக வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து என்னோட மொபைலை ரொம்ப ஸ்டைலிஷாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லான்ச்சர் வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ள லான்ச்சர் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த லான்ச்சர் அப்ளிகேஷனை வந்து இந்த அஞ்சு ஆப்ஸ்க்குள்ளே வந்து நான் இன்க்ளூட் பண்ணேன். அண்ட் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன். இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காட்டும். அது எப்படி அப்படின்ற ஒரு டெமோ இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைடில் ஒரு பபுள்ஸ் ஐக்கான் மாதிரி வரும், அதை நீங்கள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த பபுள்ஸாக வரது வந்து எந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நிறைய ப்ரோ ஸ்டைல்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய ஃப்ரீ ஸ்டைல்ஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும், இந்த நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைடில் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான பபுள்ஸில் வந்து மென்ஷன் ஆகும். அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஐந்து அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.